அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த ஜி ஸ்கொயர் பத்தி பேசுங்க அப்படின்னு. தாராளமா பேசலாமே, ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க அது. ஜி இன்ட்டு ஜி, ஜி ஸ்கொயர், அதாவது 2G 2G பெருக்கினா ஜி ஸ்கொயர், அவ்வளோதான். ஜோக்ஸ் அப்பார்ட், இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குதுங்க இந்த ஜி ஸ்கொயர் விவகாரம். பிரச்சனை என்னென்னா, ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு வந்து அரசியல் பின்புலம் செல்வாக்கு இருக்கிறது. அதனால தான் வந்து கொஞ்ச காலத்திலேயே அவங்க வந்து பெருசாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இப்படின்னு ஒரு கட்டுரை ஜூனியர் விடனில் வெளிவந்ததாக சொல்கிறாங்க. இதே மாதிரி கருத்தை மாரிதாஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் சோசியல் மீடியாவில் பதிவு செய்கிறார்கள். இப்போது அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நபர் எங்களை மிரட்டுறார், மாதம் 50 லட்சம் ரூபா, எவ்வளோ 50 லட்சம் ரூபா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ஜூனியர் வீடன் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் இவங்க மூலமாக அவதூறு பரப்பு வேணும்னு சொல்கிறாரு. இதுதான் அந்த புகார். உடனடியாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, உடனடியாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்கிறார்கள். இதில் அந்த எஃப்ஐஆரில் ஜூனியர் விகடன் அந்த குழுமத்தை சார்ந்தவர்கள், அந்த விகடன் குழுமம், அதுக்கப்புறமா மாரிதாஸ் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள், இவங்க பேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதாங்க செய்தி. முதல்ல பணம் கொடுக்கலன்னா அவதூறு பரப்பு வேணும். என்னங்க, அரசியல்வாதி பின்னாடி இருக்காங்க, அரசியல்வாதி செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவதூறா? இப்போது நம்ம ஜாம்பவான் டிவி, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல்வாதி சொல்கிறத பெருசாக சொல்லுவோமே, புட்டின் இருக்கார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இருக்குன்னு போகிறோம் இல்லைன்னு போகிறோம். இதுக்கு அசிங்கப்படுறதுக்கு என்ன அவசியம் சொல்லுங்கள்? எங்கள் அரசியல்வாதியோட தொடர்பு இருந்தால் அது என்ன அவ்வளோ கேவலமான விஷயமா? அதை எப்படி நீங்கள் அவதூறுன்னு சொல்ல முடியும்? இப்போ நானே கூட சொல்வேன், இந்த நம்ம ராமசாமி பார்த்தசாரதி அவர்கள், அவர் ஏன் வந்து நம்மளை திட்டி கமெண்ட் போடுறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னா இருக்குது இல்லை அதோட போகிறோம், இதுக்கு எதுக்கு ஐயோ என்ன அரசியல்வாதியோட தொடர்புன்னு சொல்லிட்டானே இந்த ரியாக்ஷன் கொடுத்தா நம்மளாம் என்ன யோசிப்போம், புரியுதுங்களா இப்போ தப்பு எங்கன்னு? அடுத்தது, இது வெறும் அவதூறு அப்படின்னு சொல்லியிருந்தால் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அவங்க தான் வந்து பொங்கி எழுந்திருக்கணும். அப்பா எனக்கு அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் போய் அந்த கம்பெனி பின்னாடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இது பொய் தகவல், இப்படி கேஸ் போட்டிருக்கலாம், அது சிவில் கேஸாக போயிருக்கும். ஆனால் இந்த நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பணம் கேட்டு மிரட்டினார்கள் அப்படின்னு. இப்போ பணம் கேட்டு மிரட்டினது ஒன்றா குற்றம்னு சொல்லலாமே தவிர, இந்த அவதூறுன்ற ஆங்கிள் எங்கேருந்து வருது? எது அவதூறு? அரசியல்வாதி பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னால் அது அவதூறா? அதை எப்படி அசிங்கமாக எடுத்துக்க முடியும்? பொதுவாகவே இந்தியா முழுக்க இந்த மாதிரி அவதூறு வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரு பிரிவினருக்கிடையே பகைமையை உண்டாக்குதல், கலவரத்தை தூண்டுதல், இந்த மாதிரி செக்ஷன்லாம் போடுவாங்க. இந்த செக்ஷன் எந்த அளவுக்கு பொருந்துன்றதை ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அண்ணன் ஜெயராமன் சேகர் அவர்கள் மேலே ஒரு அவதூறு குற்றச்சாட்டு சொல்கிறேன், அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு, இப்போ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படின்னா, இந்த செக்ஷன்லாம் வழக்கமாக போடுற மாதிரி போடும்போது, இப்போ அந்த கலவரத்தை தூண்டுதல்னால் நான் வந்து அண்ணன் ஜேஎஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிறேன் ஊழல் பண்ணிட்டாருன்னு. அப்போ கலவரம் நடக்கணும்னா யார் பண்ணணும்? அண்ணன் ஜேஎஸோடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள், அவரை சேர்ந்தவங்க, அவங்க தானே பண்ணணும். அப்போது அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும், புரியுதுங்களா? அடுத்தது, இரு பிரிவினருக்கிடையே பகைமையை உண்டாக்குதல். எப்படிங்க, நான் ஜேஎஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சேன்னா எந்த ரெண்டு பிரிவுக்கு நடுவில் பகைமை உண்டாகுது? எனக்கும் அவருக்கும் தான் பகைமை வரும். தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த செக்ஷனை போட முடியுமா? இந்த செக்ஷன் எங்கே பொருந்தும் அப்படின்னா, ஒரு மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ கடவுளை பற்றியோ இழிவாக பேசினாங்க, அவதூறாக பேசினாங்கன்னு சொன்னால் அப்போ இரு பிரிவினருக்கிடையே பகைமையை தூண்டுதல், அந்த செக்ஷன் அப்ளை ஆகும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களில் இவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்றது நம்ம பார்க்குறோம். கந்தசஷ்டி கவசம் விவகாரம் எவ்வளோ தாமதமாக நடவடிக்கை எடுத்தாங்க, இந்த நடராஜர் நடனம் விவகாரம் இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு தான் இந்த செக்ஷன் பொருந்தும். ஸோ எந்த இடத்துல பொருந்துமோ அங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, பொருந்தாத இடத்துல இந்த செக்ஷனை போடுறது. இதுதான் இந்தியா முழுக்க பல இடங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம். சரி, அடுத்தது, இந்த அவதூறு அப்படின்றது ரெண்டு விதமான நடவடிக்கையை வச்சுருக்காங்க. அரசியல்வாதிகள்னா ஒரு மாதிரியான நடவடிக்கை, பத்திரிகையாளர்கள், சமூக ஊடகங்களில் பேசுகிறவங்க இப்படின்னா இன்னொரு நடவடிக்கை இல்லைன்றீங்களா? சரி, அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், அவர் என்ன சொன்னார், சவுக்கிதார் சோர் ஹேனார், ரஃபேல் விவகாரத்தில் ஊழல்னு சொன்னார், அரெஸ்ட் பண்ணலையே, கோர்ட்டில் கேஸ் தானே நடந்தது, அது ஏதோ தேர்தல் பிரச்சார ஒரு ப்ரெஷரில் ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு அப்படின்லாம் அவர் சொல்லலையா? அருண்ஜேட்லி அவர்கள், அவர் மேலே வந்து இந்த மாதிரி அந்த டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷனில் ஏதோ ஊழல் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைத்தார்கள், கோர்ட்டில் தான் கேஸ் போட்டார், மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டார், அரெஸ்ட் பண்ணலை. இவ்வளோ ஏங்க,
நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் எதிர்கட்சியாக இருந்தப்போ ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு யார் மீது அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாரோ அதே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியமான மின்துறை அமைச்சர் பதவி கொடுத்து உட்கார வைக்கலையா? அப்போது அன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால தான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. இல்லை, அன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் உண்மை ஆதாரத்தோடு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ உண்மைனா அவருக்கு எப்படி மந்திரி பதவி கொடுத்தாரு? கேள்வி வரும்ல. ஸோ அரசியல்வாதிகள் என்னதான் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அவதூறாக பேசினாலும் நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, இன்றைக்கி அடிச்சுப்போம் நாளைக்கு ஒன்றா சேர்ந்துப்போம், அதனால் கைதெல்லாம் கிடையாது, வேணும்னா கேஸ் ஒன்றா போடலாம், அது கோர்ட்டில் எழுதும் கிடக்கட்டும், ஆனால் மற்றவங்க எங்களை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது. ஏதாவது சொன்னீங்கன்னா, விமர்சனம் பண்ணீங்கன்னா உடனே நாங்கள் ஒரு கேஸை போட்டுருவோம். அப்படித்தானே இன்றைக்கி நடைமுறை இருக்குது. சரி, இதில் சில பேர் கேட்கலாம், வேறங்க புகார் கொடுத்துருக்காங்க இன்னென்ன பேரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து எஃப்ஐஆரில் அவங்க பேரை சேர்த்துருக்கோம். இப்போ புகாரில் கொடுக்கும்போது அவங்க பேரை எஃப்ஐஆரில் சேர்த்து தானே ஆகணும். நாங்கள் அவங்கள ஒன்றும் கைது பண்ணலையே, விசாரணை பண்ணுவோம், ஆதாரம் இருக்குது தான் பார்ப்போம், அவங்களையும் ஒன்றா கூப்பிட்டு விசாரிக்கிறதா கூட விசாரிக்கலாம், ஆதாரம் தான் நடவடிக்கை எடுக்க போகிறோம். பட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை எஃப்ஐஆரில் சேர்க்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப லாஜிக்கலான ஆர்கியூமெண்ட்டு. சரி, இப்போ நான் அவங்கள ஒன்று கேட்குறேன். அந்த மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் நிஜமாகவே ஒரு மிரட்டியிருந்தார்னு வச்சுனா கூட சட்டவிரோதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்போது அவர் சொல்கிறத எப்படி ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்க முடியும்? அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக இந்த பேரெல்லாம் எஃப்ஐஆரில் சேர்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பல நிகழ்வுகள் அது வீடியோவாகவே சுற்றிட்டு இருக்கு. நான் யார் தெரியுமா, நான் யாரோட புருஷன் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, நான் எந்த கட்சியில் இருக்கேன்னு தெரியுமா, நான் எந்த தலைவர்கிட்ட இருக்கேன்னு தெரியுமா, இப்படின்னு காவல்துறை அதிகாரிகளை மற்ற அதிகாரிகளை மிரட்டுறது, அவதூறாக பேசுவது அப்படின்ற வீடியோக்கள் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அவங்கள கைது செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எனக்கு பேக்ரவுண்டு யார் தெரியுமா அப்படின்னு தலைவர்கள் இல்லை கவுன்சிலர்கள் பேரை சொல்கிறாங்கல்ல, அவங்க பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துக்கிறீங்களா, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? புரியுதுங்களா? அப்போது ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக எஃப்ஐஆரில் பேரை சேர்ப்போம் அப்படின்னா, நாளைக்கு இந்த மாதிரி எக்கு தப்பா மாட்டிக்கிறவங்களாம் இதே மாதிரி ஏதோ ஒரு மிரட்டல் கேஸ்லேயே ஒருத்தர் மாட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க. சார் நான் தனி இல்லை சார், எனக்கு பின்னாடி அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி இருக்கார், கேசிஆர் இருக்கார், மோடி இருக்கார், இந்த மூணு பேர் பேரும் எஃப்ஐஆரில் சேருங்க. என்ன சேப்பீங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணணும், நீ சொன்னதுக்கு ஆதாரம் கொடு அப்படின்னு சொன்னவனைத்தானே கேட்போம். அப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த குற்றச்சாட்டு, இவங்க வந்து அரசியல் பின்புலம் இருக்குது, அரசியல் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதானே? அப்போது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி உடனடியாக கைது நடவடிக்கைகளை இறக்கியிருக்காங்களே, அப்போது எந்த செல்வாக்கு ப்ரெஷரும் இல்லாமல் தான் இதை பண்ணாங்களா? எதுவுமே இல்லாமல் தான் இவங்க பேரெல்லாம் வந்து எஃப்ஐஆரில் சேர்த்தாங்களா? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி நிற்கிறாங்க. யார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரில எனக்கு. சரி, இந்த மூணு பேரை சொல்லியிருக்காங்களே, இந்த விகடன் குழுமம், சவுக்கு சங்கர், மாரிதாஸ், இவங்க மூணு பேரும் இணைக்கும் புள்ளி என்ன? இந்த விகடன் குழுமம் அதிமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார்கள், ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். சொல்லப்போனால் திமுக ஆதரவு பத்திரிகை அப்படின்னு தான் விகடன் குழுமத்தை ஆனந்த விடன், ஜூனியர் விடன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அதையும் விட தீவிர ஆன்டி மோடி பத்திரிகை இன்றைக்கும் அந்த விகடன் குழுமம், இது எல்லாருக்குமே தெரியும். விகடன் அப்படி இருக்கச்ச மாரிதாஸ் அவர்கள் தீவிர மோடி ஆதரவாளர்ன்றது உலகத்துக்கே தெரியும். எப்படிங்க ஒரு ஆன்டி மோடி ப்ரோ மோடி ரெண்டு பேரும் இணைந்து ஒரு சதியில் ஈடுபடுகிறார்களா? இந்த பக்கம் சவுக்கு சங்கர் எடுத்துக்காங்க, இவருடைய அரசியல் கருத்துக்கள் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இவரும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தீவிர மோடி எதிர்ப்பாளர்ன்றது உலகத்துக்கே தெரியும். அப்போது ரெண்டு மோடி எதிர்ப்பாளர்கள் ஒரு மோடி ஆதரவாளர், தீவிர ஆதரவாளரோடு சேர்ந்து இந்த மாதிரி அவதூறு பண்ணணும்னு நினச்சாங்களா? அதுலேயும் இந்த மாரிதாஸ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்குமே வந்து எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது, ரெண்டு பேரும் நட்பு கூட கிடையாது. சொல்லப்போனால் பல நேரங்களில் இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமான நிலையில் இருக்காங்கன்றதும் உலகத்துக்கு தெரியும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று சேராத மூணு பேர் மேலே ஒரு பத்தாம் பொதுவில் ஒருத்தர் சொல்லாருனத்துக்காக எஃப்ஐஆரில் சேர்க்குறீங்கன்னா, அப்போது அரசியல் செல்வாக்கு பின்புலம் இதெல்லாம் இல்லாமல் தான் இது நடந்திருக்கிறதா? இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் வந்து எஃப்ஐஆரில் இவங்க பேரை சேர்த்தது, அதுக்கப்புறம் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு
எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ரெண்டு பக்கத்தில் இதில் இதே எடப்பாடி அவர்களை பற்றி சவுக்கு சங்கர் அவர்களும் இல்லை விகடன் குழுமத்திலையும் வந்து எத்தனையோ எதிர்ப்பு கருத்துக்கள் வந்திருக்கு. ஆனாலும் பாருங்கள், இது கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இவர்களுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்தாலும் ஏராளமாக பொடி வச்சு கொடுத்துக்கிறார். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு, இந்த சவுக்கு சங்கர் மாரிதா சகோதரர்கள் இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டு அதில் கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காரு. இந்த ஜி ஸ்கொயர் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஜி ஸ்கொயர் சாலைன்னு பேர் வைக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பெட்டியும் அவர் சேர்த்து போட்டிருக்கார். அப்போ அதை பார்க்குறவ பொதுமக்களுக்கு என்ன தோணும்? ஆமாம், அன்றைக்கி அவர் சொன்னார்ல இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஜி ஸ்கொயர் சாலைக்கும் பேர் வைங்கன்னு சொன்னார், இவங்க வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துன்னுக்கிறாங்கோ வளைச்சு போட்டாங்கோ அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் மேலே ஏன் கேஸ் போடல? அப்போ அண்ணாமலைன்னா பயமா? இளிச்சவாய் மேலே தான் கேஸ் போடுவாங்களா? காமன் மேன் இப்படி தானே நினைப்பான். அப்போ அந்த நினப்புக்கு யார் காரணம்? நமக்கு நாமே ஆப்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு திமுக. இதில் நம்முடைய நிலைப்பாட்டையும் நான் சொல்லிடுறேங்க, என்றைக்குமே தனிநபர்களுக்கு நமது ஆதரவோ எதிர்ப்போ கிடையாது. ஒருத்தர் நமக்கு பிடிச்சவர் அப்படின்னு சொன்னால் அவர் செய்கிறதானே நல்லது, ஒருத்தர் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் செய்கிறதெல்லாம் கெட்டது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவராகவே இருந்தாலும் ஒவ்வொரு செயலின் அடிப்படையில் தான் அது நல்லதாக கெட்டதான் பார்த்து தான் நம்மளுடைய ஆதரவு எதிர்ப்பு இருக்கும். மற்றபடி அவர் நமக்கு வேண்டியன்றதுக்காக அந்த மாதிரி கண்ண மூடித்தனமான ஆதரவுன்றது என்றைக்குமே கிடையாது. இதில் பாருங்கள், இதே சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் வந்து எடப்பாடியார் அவர்களை பற்றி எவ்வளோ எதிர்த்து பேசியிருக்கிறார், அண்ணாமலை அவர்களை ஆடுன்னு நிறைய தடவை அவர் பேசியிருக்கிறார். ஆனாலும் ரெண்டு பேருமே இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் விகடன் மூணு பேர்த்துக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான நடைமுறை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன சொல்லிட்டு போங்க, அது விரோதம் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் கருத்து சுதந்திரம் அப்படின்னு வரும்போது அது எதிரிக்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் நாங்கள் குரல் கொடுக்கணும். இதுதான் ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அரசியல்வாதிகிட்ட மக்கள் எதிர்பார்க்குற விஷயம். அதைத்தான் அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. இதில் சமூக ஊடகங்களில் நான் நிறைய பார்க்குறேன், இந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பாஜக ஆதரவாளர்கள் கருத்து சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப தவறான நடவடிக்கைங்க அது. இப்போது இன்றைக்கி இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் மாரிதாஸ் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்துட்டார் அப்படின்றதுனாலேயே இந்த சிக்கல் தீர்ந்த பிறகு நாளைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மிஸ்டர் அண்ணாமலை, திரு அண்ணாமலை இல்லை அண்ணாமலை ஜி அப்படின்னா கூட போகிறாரு. அப்போது அவர் ஆடுன்னு தான் கூப்பிடுவார். இது சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்முடைய ஆதரவு கொள்கைகள் அடிப்படையில் அப்படின்றத தான் இபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கை காண்பிக்கிறது. இதை பாராட்ட வேண்டிய நேரமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க யாரும். இந்த கருத்து சுதந்திரம் பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு பதிவு போட்டுருந்தோங்க, அது என்றைக்கு போட்டாலும் அப்படியே லைவாக இருக்கும் போல இருக்குது அந்த பதிவு. அது பாருங்களேன். ஆ தம்பி சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் தம்பி, இந்த கொரோனா காலத்தில் பாதுகாப்பாக இருங்க, அதே முக்கியம். ஆ சொல்லுங்கள் தம்பி, எழுதிக்கிட்டேன், பையன்கிட்ட கொடுத்து விட்டுறேன், சாயங்காலமே கொடுத்து விட்டுறேன். சொல்லுங்கள். மஞ்சள் தூள் 50 கிராம், ஊப்பருப்பு 2 கிலோ, காப்பருப்பு 1 கிலோ, பாப்பருப்பு 3 கிலோ, இட்லி அரிசி 5 கிலோ, கருத்து சுதந்திரம். தம்பி என்னது இது, ரெண்டு நாளாக எல்லாருமே கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு கேட்டுட்ருக்கியே? அதை நானும் விசாரித்து பார்த்துட்டேன் தம்பி. இந்த கண்ணகி மதுரை எரிச்சாப்பில் கருத்து சுதந்திரத்தையும் ஒட்டுக்காக எரிச்சிட்டாவலாம். இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாதாம்ல, வேணும்னா புதுசாக சொம்பு வந்திருக்கு தம்பி, சல்லுசாக இருக்குது. ஒரு சொம்பு 200 ரூபா தான், மூணாக வாங்கினா 500 ரூபாயா, ஒரு 3 சொம்பு போட்டுருவான். சரி, இன்றைக்கி வந்து எஃப்ஐஆரில் அவங்க பேரை சேர்த்துட்டீங்க, அந்த குழுமம் அந்த மீதி ரெண்டு பேர் பேர், அதில் யாரையும் சில பேர் கைது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்லலாம் இதை ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. வெளில வந்த பிறகு இன்னும் விகரசாக தான் உங்களுக்கு எதிராக அவர்களுடைய நடவடிக்கைகளை கருத்தியல் ரீதியாக அவர்கள் முன்வைப்பார்கள். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரே கேஸை மறுபடியும் போட்டுட்ருப்பீங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க முதல்ல அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ மாரிதாஸ் அவர்கள் மேலே அவசர அவசரமாக ஒரு கம்ப்ளைண்ட், காமெடியாக இருந்தது அந்த கம்ப்ளைண்ட். அந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்களே சொல்லி காமிக்கிறார், என்னங்க அவ்வளோ அவசரம், எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியானோ அப்படின்னு வெளில வந்துட்டார். இப்போ என்ன மாரிதாஸ் அவர்கள் வந்து ஐயோ ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படியா இருக்காரு? இன்னும் தீவிரமாக அவருடைய திமுக எதிர்ப்பு நிலைமைன்றது தொடர்ந்துட்டு இருக்கு.
அப்போ எதை சாதிக்க போறாங்க திமுகல? இந்த மிரட்டல் எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. எத்தனை பேரை நீங்கள் மிரட்ட போறீங்க? ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், கனிமொழி அவர்களை வந்து இந்த இளம் பதவிகள் அதிகமாகிட்டாங்கன்னு நீங்கள் பேசியிருந்தீங்களேன்னு ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு. அவங்க ஒரு மாதிரி மழுப்பெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது 1, 2, 4, 8 பெருசாகிட்டே போகும். பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமை வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதான் கிளிப்பிங் இப்போ பாருங்கள். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருந்தது அதிமுக ஆட்சியில்னு சொன்னீங்களே, இப்போ அப்படின்றாரு. கனிமொழி அவர்களால் பதில் சொல்ல முடியல. இப்போ இந்த நேரத்தில் அப்படின்னு ஏதோ மழுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்கிறாங்க. அவர் உடனே ஜோதிமணி அவர்கள்கிட்டையும் கேட்குறாரு, உங்ககிட்டையும் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பதிலே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு கடகடன்னு கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி ஒத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, கூடிய விரைவிலே இது 2, 4 அப்படின்னு ஏறிட்டே போகும். திமுகவினர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமை வரும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும், களம் எல்லாமே மாறிடுச்சு, நாம் அதை ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இரண்டு அமைச்சர்கள், செந்தில் பாலாஜியும் இன்னொரு அமைச்சரும் இருக்காங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, அண்ணாமலை அவர்கள் 72 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் பார்க்குறாங்களே, இதோட பதில் சொல்லலை. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஏன்னா ஒரு 23 செகண்ட் கிளிப்பு தான் வந்தது, அதுக்கப்புறம் என்ன பேசினாங்கன்றது பார்க்க முடியல. பட் அந்த ஒரு சில நொடிகள் மௌனம், அந்த மௌனம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு மக்களுக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்டாலரன்ஸ் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க பாஜக மீதும் மோடி அவர்கள் மீதும். பதவிக்கு வந்த பிறகு அவங்களுக்கும் அந்த வியாதி தொத்துக்கிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ டச்சியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை சொன்னால் நண்பர்கள்லாம் என்னை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அது பாருங்கள், ஊழல் ஒரு இஷ்யூ இல்லைன்னு நான் சொல்லலை, மக்களுடைய கருத்து அது. ஊழல் ஒரு பெரிய இஷ்யூன்னு மக்கள் நினச்சிருந்தாங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள், ஊழல் வழக்கில் கைதாகி குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க அவங்களுக்கோ இல்லை அவங்க கட்சிகளுக்கோ மக்கள் ஓட்டு போட்டு மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்களா? ஏன்னா மக்களுக்கு ஊழல் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுதான் நிதர்சனம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்கள் 96 படுதோல்வி அடைகிறார்கள். ஆனால் ஊழலை விட அந்த ஆணவம்னு சொல்லுவாங்களே அதுதான். அந்த ஆணவம் எப்படின்னா மக்கள் கருத்தை கேட்காதது, மக்களிடமிருந்து விலகி போனது, அந்த ஒரு டிஸ்கனெக்ட் வந்துருச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது மேலே போய் சேரலை, அதுதான் அவங்க தோல்விக்கு முக்கிய காரணம். ஏங்க 2011-16 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் புகாரே வரலையா? அப்புறம் எப்படி 16 மறுபடியும் ஜெயிக்கிறாங்க? பட் அந்த பீரியடில் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை வந்து ரொம்ப மாறி இருந்தார்கள் ஜெயலலிதா அவர்கள். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதனால தான் மறுபடியும் அவங்க அது ஒரு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம், எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து ஜெயித்தது ஜெயலலிதா அவர்கள். அந்த டிஸ்கனெக்ட் அப்படின்றது திமுக இப்போ நிறையவே வந்து நிற்குது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் நண்பர்களே, யார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரில. தப்பு தப்பாக ஐடியா கொடுத்து தப்பு தப்பாக வழி நடத்தின்னு இருக்கிறாங்க. மேபி அந்த சர்வே ரிசல்ட் ஏதாவது சொல்கிறாங்களே 85% ஆதரவு அப்படின்னு, அதில் அவங்க கம்ப்ளசண்ட்டாக இருக்காங்க போல இருக்குது. மக்கள் ஆதரவு என்றைக்கும் நமக்கு தான், என்ன செஞ்சாலும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த சர்வே முடிவுகள்லாம் எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு வரலாறு நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பாடத்தை திமுக கற்றுக்கலை அப்படின்னு தான் அர்த்தமாகுது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.